சிந்தனைக்கு. ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்கிறச்ச அவர் சொன்னார், தேச வேலை செய்வது, பாரத மாதாவுக்கு தொண்டு செய்வது, பாரத மாதா திருப்பணியில் ஈடுபடுவது என்பது விசேஷ தர்மம் அப்படி சொன்னார். அதுக்கு ஒரு நல்ல உதாரணத்தையும் அவர் சொன்னார். அது சிந்தனையை தூண்டுவதாக இருந்தது. மரணத்துக்கு பிறகு சூரிய பகவானை போய் கர்ணன் கேட்டானான், அப்பா நான் வந்து துரியோதனுடைய நட்புக்கு செஞ்சோற்று கடன் தீர்க்கணுன்ற நல்ல எண்ணத்தில் தானே போர் செஞ்சேன், ஆனால் கர்ணன் வஞ்சகன் என்னை வஞ்சித்து வீழ்த்திட்டானே அப்படி கேட்டானான். அப்போ சூரிய பகவான் சொல்கிறாரு, இல்லை கர்ணா, கர்ணன் வஞ்சனை செய்யாதவன், அவன் வஞ்சகன் அல்ல, ரொம்ப நல்லவன். செஞ்சோற்று கடன் தீர்ப்பது என்ற தர்மம் அது வந்து சிறந்த தர்மம், சந்தேகம் இல்லை. ஆனால் கண்ணன் சாமானிய தர்மத்தை விட உயர்ந்த விசேஷ தர்மம், அதனால தான் நீ வந்து தோத்து போயிட்ட, அவன் வந்து தர்மம் என்னமோ அதெல்லாம் செஞ்சான் அப்படி சொன்னாராம். நமக்கு எப்பவுமே சாமானிய தர்மமா விசேஷ தர்மமா அப்படின்ற பிரச்சனை வரச்ச, எப்பவுமே விசேஷ தர்மம் தான் சாமானிய தர்மத்தை விட உயர்ந்தது அப்படி சொல்லிட்டு கிருஷ்ணம் தர்மம் சனாதனம் அப்படின்னு கிருஷ்ணரை சொல்கிறாங்கப்பா. அதனால் நீ விசேஷ தர்மத்தை கைவிட்ட, அதனால் நீ அழிஞ்சிட்ட அப்படி சொன்னாராம். அது சொல்லிட்டு உதாரணமும் சொல்கிறாரு சூரிய பகவான் கர்ணனுக்கு, தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்பது உயர்ந்த தர்மந்தான். ஆனால் ஹிரண்யன் பேச்சை பிரகல்லாதன் கேட்டு நடந்தானா? நரசிம்மர் என்ற விசேஷ தர்மத்தை தானே கையாண்டாரு. விபீஷணன் ராவணன் தம்பி, ராவண அண்ணன், அவனுக்கு நன்றி பாராட்ட வேண்டியது சாமானிய தர்மம். ஆனால் ராமன் என்ற விசேஷ தர்மத்தை விபீஷணன் சரணடைந்தானா இல்லையா? தாயிற் சிறந்த கோயிலுமில்லை என்று கைகேயி உண்மைதான், ஆனால் கைகேயி ஆசையை பரதன் உட்பட்டானா? சாமானிய தர்மம் அவசியம் பின்பற்ற வேண்டும், ஆனால் விசேஷ தர்மத்துக்கும் சாமானிய தர்மத்திற்கும் ஒரு அதில் முரண்பாடு ஏற்படுற சூழ்நிலை உண்டாச்சுன்னா நாம் எல்லாருமே விசேஷ தர்மத்திற்கு அதிக கவனம் செலுத்த வேண்டும். தேச சேவை செய்வது, பாரத நாட்டு பணி செய்வது, இது குடும்ப சேவை செய்தல் இருக்குல்ல, அது அதை விட உயர்ந்த விசேஷ தர்மம். குடும்பத்துக்காக பாடுபடுவது, நண்பர்களுக்காக உதவ வேண்டியது, நண்பர்கள் வார்த்தையை பின்பற்ற வேண்டியது, அப்பா அம்மா வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், இதெல்லாம் சாமானிய தர்மம். ஆனால் தேசம் என்ற சிந்தனை வரும்பொழுது தேச சேவை விசேஷ தர்மம். அதனால் நாம் ஸ்வயம் சேவகர்கள் என்ற சிந்தனையில் அத்துணை பேருமே தேசத்திற்காக தாமாக முன்வந்து விசேஷ தர்மத்தை அனுஷ்டிக்க வேண்டும் அப்படி இந்த பெரியவர் என்கிட்ட சொன்னார். இந்த சம்பவம் மூலமாக விசேஷ தர்மம் என்ன என்பதை மனதிலே பதிய வைத்தார். இதுவே இன்றைய சிந்தனை.